Hi, hello friends. Welcome back to our channel. Joyful Homemaking channel la innikku enna pakaporum appdin pathinga indha palatha patti danga pakaporum idu enna da palam appdin paakringala oru silarku theriyum oru silarku theriyadha ungalku indha palam per pathinga vallam palam appdin solvanga idu ulle ipdi danga irukum innikku idha pathana kurippa da namba pakaporum இந்த பழத்துல அதிகமான மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்மளோட சேனல்ல போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் நிறைய குறிப்புகள் போட்டுருக்கங்க அதையும் ஒரு பிளேலிஸ்டாவும் தந்திருக்க டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்க வாங்க வாங்க இன்னைக்கு வளம் பழத்தை பத்தி பார்த்தறலாம் இந்த பழம் பாத்தீங்கன்னா இயர்லி ஆகஸ்ட் மாதத்துல இருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள இந்த பழம் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த பழத்தை வந்து 21 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா பித்த கோளாறு எப்படி இருந்தாலும் அது சரி செய்யுங்களாங்க இந்த பழம் அது மட்டும் இல்லைங்க இந்த வளம்பழம் வந்து பல் உறுதியை நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்களாம் எடுக்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பசையின்மையை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறு இருக்கும் இல்லைங்களா அவங்களாம் இந்த வளம்பழத்தை எடுத்தீங்கன்னா அஜீர்ண கோளாறும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி கெட்டியான ஓட்டில் உள்ளதான் இந்த பழம் இருக்கும் இந்த பழம் வந்து பழுத்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது உள்ளே வந்து வாசம் வரும் அதாவது நீங்கள் மேலே வச்சு பார்த்தீங்கனாலே வாசம் வரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து பழமாயிடுச்சுன்னா இந்த ஓட்டிலருந்து அது கொஞ்சம் வெளியே வந்து ரவுண்டாக பால் மாதிரி ஆகிடும் அப்போ வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பழம் பழுத்துடுச்சுன்ட்டு இதனோட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அதாவது வெல்லம் கூட ஆட் பண்ணலாம் அப்போ தான் சாப்பிட முடியும் புளிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்பு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவர்ப்பு இது மூணுமே கலந்தாப்பில் தான் இந்த பழம் தெரியும் உங்களுக்கு இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சுவையும் கலந்த மாதிரி வரும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து சீசனில் கிடைக்கும் போது வாங்கி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு பழம் இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான மருத்துவ குணங்கள் நீங்கள் வந்து பெறலாங்களாம் இந்த பழத்தை எடுக்கும்போது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்தாப்பில் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பித்தப்பை பிரச்சனை எல்லாமே சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியான மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஓடும் ரொம்பவே மெடிசனுக்கு யூஸ் ஆகுதுங்களாம் இந்த ஓட்டை கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மருத்துவ குணங்களுக்கு இந்த ஓட்டை எடுத்து பயன்படுத்துகிறாங்களாம் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த பழத்தை எதுக்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக வாமிட் வரும் பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இந்த வெள்ளாம்பழத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கலான பார்வை அதுக்கும் இந்த வெள்ளாம்பழத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பித்தத்தால் வரக்கூடிய இளநரை அதுக்கும் இந்த வெள்ளாம்பழத்தை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் வேர்வை வரும் எழுதும் போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கை உள்ளங்கையெல்லாம் கூட வேர்வை வரும் அந்த மாதிரி கை கால் அதிக வேர்வை வரவங்களுக்கு கூட இந்த விளாம்பழத்தை தான் சாப்பிட சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லைங்க இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர ஆப்பிள் தான் இதை சொல்லுவாங்களாம் இது பார்த்தீங்கன்னா பித்த நோயை வந்து குணமாக்கும் வல்லமை கொண்ட ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் B2 அப்புறம் கால்சியம் இந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் இருக்குங்களாம் அதனால் இந்த பழத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் நல்ல உறுதியாக இருக்குங்களாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்களாம் அதுக்காகவே இந்த பழத்தை எடுக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாய் புண்ணுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் பல் ஈரல் வலி பல் வலி இதுக்கு எல்லாமே இது நல்ல தீர்வு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வாய் அதாவது அந்த ஈரல் வலி கூட இது அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யும் இந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்புங்க எனக்கு கூட எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் இந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கும் ஞாபகம் இருக்குது பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் பசங்களுக்கு இந்த பழத்தை வாங்கி தரது ரொம்பவே ரேர் தான் ஆனால் இதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஏன் அந்த சீசன் டைமில் நம்ம இந்த பழத்தை வாங்கி தரக்கூடாது இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதுனாலே நான் வாங்கணுன்னிட்டு நான் வாங்கிட்டு வந்து இதை
சாப்பிட வச்சேன். இதில் இருக்க மருத்துவ குணங்களை என் பசங்களுக்கும் நான் சொன்னேன். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். முக்கியமாக இதில் ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை வந்து முழுசாக ஒருத்தர் சாப்பிட்ணுங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்களாம், இந்த பழத்தில் நிறைய விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு விதை தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதை தான் வந்து பித்த கோளாறை நீக்குங்களாம். அதனால் அந்த ஒரு விதை எதுன்னு நம்மளுக்கு அதில் தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பழத்தை ஒருத்தராக எடுக்கும் போது தான் அது ரொம்பவே நல்லது, அந்த பித்த கோளாறை நீக்கக்கூடிய அந்த விதைகளை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா கொழுப்பை அகற்றக்கூடிய குணம் கொண்டதுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுங்களாம் இந்த பழம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த விளாம்பழம் வந்து நோய் அணுக்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட பழங்களாம். இந்த வளாம்பழம் உடலுக்கும் சரி குடலுக்கும் சரி பலம் கொடுக்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா இந்த வளாம்பழம். உடல் உள்ளுறுப்புகளும் வலுப்பெருங்களாம். அதனோட இரத்தத்தில் இந்த வளாம்பழம் வந்து, அதாவது இதனோட என்ன ஆகும்னா, இரத்தத்தில் கலந்து நோய் அணுக்களை அழித்து அது வந்து சக்தியை வந்து நல்லா கொடுக்குங்களாம். அதனால் இது வந்து நல்ல பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு உண்டான குறிப்பு தாங்க. இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் அந்த இரத்தப்போக்கு இந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த விளாம்பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா விலாம் மரத்தின் பிசன் அப்படின்னு கிடைக்குங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த வெள்ளைப்படுதல், அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் இரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தினமும் வந்து இந்த விளாம்பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்களாம். அப்படி கொடுத்துட்டு வரும்போது இது என்ன பெனிஃபிட் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞாபகத்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நினைவாற்றலை அதிகரிக்கும் இந்த விளாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓடில் அப்புறம் பழத்தில் எல்லாத்துலேயுமே பயன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இலையை வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வாய்வு தொல்லையெல்லாம் நீங்குங்களாங்களா. அது மட்டும் இல்லைங்க, உடலில் ஏற்படும் கால்சியம் குறைபாட்டினால நம்ம தலைமுடியெல்லாம் வறண்டு அது ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சருமம் இல்லாமல் வறண்டு போயிருக்கும், அதாவது ஒரு விதமான சுருக்கம்லாம் விழுந்துடும். அதுக்கும் இந்த பழம் ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. இந்த விளாம்பழம் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு சக்தியை கொடுக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, வயிற்றுப்போக்கையும் சரி செய்யுங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக்காக கூட இந்த வளாம்பழத்தை யூஸ் பண்ணலாங்களாம். 2 டீஸ்பூன் பாலில் இந்த வளாம்பழத்தை நல்லா அடித்து மிக்சியில் அதை கண்டினியூஸாக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் எல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குங்களாம். இந்த பிளாக் மார்க்லாம் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேங்க. கேள்விப்பட்டது தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விளாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குங்களாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குங்களாம். அதனால் இந்த பழத்தை தாராளமாக நம்ம எடுத்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பழத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தாங்க கிடைக்கும், அந்த பழங்கள்லையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அதனால் சீசனுக்கு கிடைக்கும் போது அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு பார்க்குறேன்.